பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாம்பு கடிச்சதுல இருந்து பாடியோட கண்டிஷன் இப்படி ஆயிடுச்சுங்க. சரி சரி, அதை விடுங்க. அடுத்து நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாம என் வயித்த கலக்குதுங்க. உங்க பொட்டில அடிச்சு சத்தியம் பண்றேங்க, சூனிய மைய உங்க நெத்தியில வச்சதுனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. ஐயோ, இவ வேற என்ன கொன்றுவா போல இருக்கு. மாமா, சும்மா அவரை பயமுறுத்தாதீங்க. அந்த மந்திரவாதி கிட்டே ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுங்க. ஆமா, இல்ல என்னங்க, பண்ணுங்க பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, இந்தாங்க ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க. ஆ பண்ணுங்க. ஏய், அடுத்தவங்களை அழிக்கணும் நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம பொழப்பு இன்னும் ஜகஜோதியா போகும்டா. பணத்தை நினைச்செல்லாம் கவலைப்படாத, எவனாவது வருவானுங்க. இந்த தொழில அதுவே நம்மள தானா தேடி வரும். அப்படிங்களா? ஆமாடா, போன எடு. அடிக்கிறான் பாரு, அந்த விவரம் கேட்டவன் என்னன்னு கேப்போம். கேளுங்க, சொல்லுங்க. ஐயா, நீங்க கொடுத்த அந்த சூனிய மைய என் தம்பி பொண்ணு நெத்தியில வைக்கிறதுக்கு பதிலா என் வீட்டுக்கார அம்மா கை தவறி என் நெத்தியில வச்சு விட்டுட்டா. இதனால எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. பாத்தியாடா, மைய மாத்தி வச்சுட்டேன்னு பயப்படுறான். இவன் பயந்தா நமக்கு பணம். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா? அட, என்னங்க நீங்க இப்படி சொதப்பிட்டீங்க? என்னங்க, வயல் நெத்தியில வைக்க சொன்னத உங்க நெத்தியில போய் வச்சிட்டீங்களே, அது ரொம்ப ஆபத்தாச்சே. ஐயோ, என்னங்க, என்னப்பா, என்ன ஆச்சு? அவங்க குடும்பம் அழிஞ்சு போகணும்னு சொல்லி மந்திரம் பண்ணி கொடுத்தேன், அது உங்க குடும்பத்துக்கு அப்படியே நடக்கும். ஐயா, என்ன ஆச்சு? அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் தந்துடுறேன். சரி, அப்போ அதுக்கு ஒரு ரிவர்ஸ் பூஜை பண்ணணும். என்னது ரிவர்ஸ் பூஜையா? ஆமா, என்னென்ன நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு மைய கொடுத்தனும், அதெல்லாம் நடக்க கூடாதுன்னு மறுபடியும் அந்த காளி கிட்ட வாபஸ் கேட்டு வேண்டுதல் பூஜை பண்ணணும். அதுக்கு 2,00,000 ரூபா செலவாகும். உடனே என் அக்கௌண்ட்டுக்கு அதை அனுப்புங்க. இல்லைன்னா மையோட வீரியத்தினால உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. ஐயா சாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் உடனே உங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிச்சிடுறேன். எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அப்படியா? கால் கட் பண்ண உடனே அமௌண்ட்டை ஷேர் பண்ணணும். நான் இப்பவே காளிய கூப்பிடுறேன். கூப்பிடுங்க கூப்பிடுங்க, கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிடுங்க. ஏங்க ஏங்க, என்னங்க சொன்னாரு? பாவி பாவி பய, காளி காளின்னு சொல்லி என் மொத்த சொத்தையும் காளி பண்ண பாக்குறாண்டி. பா, என்னப்பா சொன்னாரு? இப்போ ரிவர்ஸ் பூஜை பண்ணணுமா? 2,00,000 ரூபா அவன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்றான். அனுப்புங்க, சீக்கிரம் அனுப்புங்க, நமக்கு உசுறு தரணும். முக்கியம் அப்பா, அப்பா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் தானே அம்மா பயப்படுறாங்க. அனுப்புங்க அப்பா. அப்பா அனுப்பிடுங்க. எங்க அந்த மை கரையறதுக்கு ஏதாவது கேட்க சொன்னதே கேட்டீங்களா? சரி சரி சரி, நீங்க பணத்தை அனுப்புங்க அனுப்புங்க, அப்புறம் கேட்டுக்கலாம். வெறும் 5 ரூபா மைய வச்சு 2,00,000 ரூபா சம்பாரிச்சேன் பாத்தியா? இதுதான்டா பகல் கொள்ள. நல்ல வேலை கையல், நான் பயந்த மாதிரி ஜோசியர் அபசகுணமா எதுவும் சொல்லல. சொல்ல மாட்டாருமா? உன் நல்ல மனசுக்காகவே கடவுள் என்ன சந்தோஷமா வாழ வைப்பாரு. அதையும் மீறி ஏதாவது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்காக நினைச்சுப்போம். வீட்டுல இருக்கிறவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு யார் மேலயும் பழி போடாம பேசுற பாத்தியா, இந்த பக்குவம் தான் கையல் உன்னை எல்லாருக்கும் பிடிக்க காரணமா இருக்கு. ஏன் கையல், உன்னை பெத்த இதே வயித்துல தானே மத்த பிள்ளைங்களையும் நான் சுமந்து பெத்த? உனக்கு இருக்கிற இவ்வளவு சகிப்புத்தன்மை
ஏன் அன்புக்கு இல்ல? மாறுவான். அக்காவை காயப்படுத்தினது தப்புன்னு கண்டிப்பா ஒரு நாள் அவனே தேடி வருவான். உடனே அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் உன்னோட கல்யாணம் மட்டும்தான் கையில். வீட்டுக்கு போனதும் சம்மந்தி அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு, ஜோசியர் சொன்ன தேதிகள்ல எந்த தேதியில அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு கேட்டு. சரி, அப்படியே பண்ணலாம். ஹசன், ஆம்லெட் போட்டியா? போட்டண்டா போட்டண்டா. அண்ணா, ஆட்டோ நிப்பாட்டுங்கண்ணா. சரிம்மா. இல்ல மூர்த்தி, அங்க ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி தெரியுதுமா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது கையில். அவன் ஆர்டர் விஷயமா வெளியில எல்லாம் கிளம்பி போயிருக்கா. இல்லமா, அவன மாதிரி தான் இருக்கு. அண்ணே, ஒரு நிமிஷம் இங்க இருங்க. தோசை ரெடி. மூர்த்தி, உன் கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வர கஸ்டமர் எல்லாம் சொல்றாங்கப்பா. தேங்க்ஸ் அண்ணா. நீ இதே மாதிரி நல்லா வேலை பார்த்தீன்னா நீ கேட்ட மாதிரியே சம்பளத்தை ஏத்தி தரேன். சரிங்க, சரியா? வேலை பாரு மூர்த்தி, வேலை பாரு. மா, சாப்பிட்டு தந்தா உள்ள போ. ஏய், இல்ல கயல், நான் தான் சொன்னேன்ல மூர்த்தி இங்க இல்ல, நீ வா போலாம். சொல்றேன்ல வா. இல்லம்மா, நான் நீங்க பார்த்த வாங்கம்மா, உட்காருங்கம்மா. இல்லங்க, பரவாயில்ல. அவன் இங்கதான் இருந்தான். கையில் எங்க போனான்? நான் தான் சொல்றேன்ல கையில், அது மூர்த்தி இல்ல, அவன் ஆர்டர் விஷயமா வெளியில போயிருக்கான். இல்லம்மா, நான் இங்க பார்த்தேன், அவன் இங்க வேலை செஞ்சிட்டு இருந்தான். சரி சரி, வேணும்னா நீ ஒரு ஃபோன் பண்ணி பாரு அவனுக்கு.